யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்தராணித் திருநாயமேனே தயேக பகவதோச தயைகசிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே வைணவ ஆச்சாரியர்களிலே சிறந்தவராக விளங்குகிறார் ராமானுஜர் திருவள்ளரையில் ராமானுஜர் சில காலம் எழுந்தொருளி இருந்ததாக வரலாறு கூறுகிறது இப்போது நாம் இருக்கும் உடையவர் சன்னதி வாசலில் இருக்கிறோம் ராமானுஜருக்கே பல திருநாமங்கள் உண்டு உடையவர் எம்பெருமானார் இளையாழ்வார் என்கிற இயற்பெயர் யதிராஜர் பாஷ்யக்காரர் என்று பல பெயர்களோடே விளங்குகிறார் அதில் அவர் உடையவர்னு பெயர் பெறுவதற்கு காரணம் திருவரங்கத்து எம்பெருமானான நம்பெருமாள் இரண்டு சொத்தான உபய விபூதி இந்த உலகம் வைகுண்டமாகிற அந்த உலகம் என்கிற இரண்டையுமே ராமானுஜர் கையிலே ஒப்புவித்து இனிமே இந்த உடமைக்கு உடையவர் நீரே நீர் பார்த்து சம்சாரிகளை மோட்சத்துக்கு அனுப்பலாம் என்று தெரிவித்தான் ஆகையாலதான் ராமானுஜருக்கு உடையவர்ங்கிற பேர் ஏற்பட்டது இப்போது நாம் இருப்பது திருவள்ளறையில் உடையவர் சன்னதி வாசலிலே இங்கே பலகாலம் எழுந்தருளி இருந்த உடையவரை திரும்ப திருவரங்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ன பக்தர்களுக்கெல்லாம் ஆசை சாதாரணமாக கூட்டால் அவர் வரப்போவதில்லை அவரை ஒரு யுக்தியால் தான் அழைத்து வரவேண்டும் என்று நினைத்து அரையர் சுவாமி அதாவது ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை தாளத்திலே அமைத்து செய்து பெருமான் முன்னே பாடியும் அபிநயம் பிடித்தும் காட்டும் ஆச்சாரியர்கள் அதில் ஒருத்தர் அன்றும் இருந்தார் அந்த அரையர் சுவாமி அந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு வந்து ராமானுஷரே ஊருக்கு வரும்படி விண்ணப்பித்தார் ஆனால் புண்டரிகாட்ச பெருமாளை விட்டு பங்கையச் செல்வி தாயாரை விட்டு பிரிந்து போக ராமானுஷருக்கு எண்ணமில்லை செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவரான இராமானுஷர் அவனாரே திருப்பள்ளி எழுச்சி பாடப்படும் பங்கைய கண்ணன் உள்ளே சேவை சாதிக்கிறான் அந்த இராமானுஷர் பெருமானை விட்டு விட்டு வந்து விடுவரோ இருந்தாலும் அரையர் சுவாமி அவரை அழைத்து போக வேண்டும்கிற ஆசையோடே ராமானுஷருக்கு மிகவும் பிடித்தமான நம்மாழ்வாருடைய ஒரு பத்து பாசுரங்களை தாளம் தட்டி இசையமைத்து பாடிக்கொண்டு புறப்பட்டார் அந்த பாட்டாலே ஈர்க்கப்பட்ட ராமானுஷர் அரையர் சுவாமியை தொடர்ந்து சென்றார் இங்கிருந்து திருவரங்கம் வரை அந்த பத்து பாசுரங்களையே பாடிக்கொண்டு போக அதற்கு கட்டுப்பட்டு ராமானுஷரும் பின்தொடர்ந்து திருவரங்கத்துக்கு ஏகினார் என்ன சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள் இன்னுயிர் சேவல்னு தொடங்குகிற ஒரு பத்து போஷரங்களைத்தான் அன்றே அரையர் சுவாமி பாடியிருக்கிறார் ஒரு இடத்தை விட்டு மற்றொரிடத்துக்கு அழைத்து போக வேணும்னா கூட அந்த நாட்களில் அழ்வார்களுடைய ஈரச் சொற்கள் தான் பயன்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட உடையவர் நாம் இப்போது அனுபவித்து கொண்டு வரும் கீதைக்கு மிக அழகான உரை ஒன்றை சாதித்துள்ளார் அந்த உரையில் இப்போ நாம் பார்த்துருக்கோமே நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் முடிந்தவுடன் இரண்டு முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறார் ராமானுஷர் எழுப்பிய கேள்விகள் யாவை அதற்கு கண்ணன் எப்படி பதில் சொல்லுகிறான்ங்கிறது தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது ஸ்லோகம் ராமானுஷர் கேள்வி எழுப்பினார்னு சொன்னால் அக்காலத்தில் அர்ஜுனனுடைய கேள்வி அந்த கேள்வி அர்ஜுனன் மனசில் தோன்றினத்தை இக்காலத்திலே இருக்கக்கூடிய ராமானுஷர் எழுப்ப அதற்கு சமாதானத்தையும் தன் உரையிலே சாதிக்கிறார் என்ன கேள்விகள்னு பார்ப்போம் கீ நாண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஸ்லோகங்களாலே வேதத்தையே கற்று சொர்க்கத்துக்கு மேலே பலன் கிடையாதுன்னு வாதிடுகிறார்கள் வேதத்துல சொன்ன எல்லா பயனில் தான் நீ கண் வைக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை உபனிஷத்துக்கள் சொல்லி இருக்கிற மிக உயர்ந்த பயனான வைகுண்ட பிராப்தி அதிலே தான் அர்ஜுனா உனக்காசி இருக்க வேண்டும் என்று கண்ணன் தெரிவித்தான் அர்ஜுனன் தன் சந்தேகத்தை கேட்பதற்கு முன்பாக மற்றொன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கண்ணனே நீ சொன்ன என்னென்ன கர்மாக்கள்லாம் இதது கூடாது கூடாது தாழ்ந்த பலனை கொடுக்கக்கூடியவை வேண்டாம் என்று சொன்னாயே அதெல்லாம் என்ன கருமாக்கள் என்று கேட்டுக்கொண்டான் அர்ஜுனன் கண்ணன் முக்கியமாக சொன்னது ஜோதிஷ்டோமம் முதலான யாகங்கள் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினால் சொர்க்கத்தை அடையலாம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினால் பிள்ளை கிடைக்கும் சேனை யாகம் பண்ணினால் விரோதி தொலைந்து போகிறான் வாயவ்வியாகம் பண்ணால் நிறைய செல்வம் சேரும் இப்படி காமியமாக பல கர்மங்கள் நாம் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்தந்த செயல்கள்லாம் உதவும் தாழ்ந்த பலன்களை இந்தந்த செயல்கள் கொடுக்கும் அதை பற்றியெல்லாம் தான் இப்போ வேதங்கள் சொல்ல வந்தன என்று கண்ணன் தெரிவித்தான் அதை நீ எடுத்து கொள்ளாதே அதெல்லாம் சொர்க்கத்தின் வரைக்கும் தான் அழைத்து போகும் ஆனால் அதற்கு இருக்கிற மோட்சத்திலே தான் உனக்கு நோக்கு இருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான் அர்ஜுனன் இப்போ திரும்ப கேட்கிறான் அவையெல்லாம் வேதத்தில் சொன்னவை தானே வேதத்தில் செய்யாதேன்னு தள்ளப்பட்டவை அல்லவே வேதத்தில் செய்யின்னு சொல்லப்பட்டது தானே வேதம் போய் என்ன தவறான பாதையில் நடத்துமா வேதம் சொன்னது என்னைக்கானும் பொய்யாகுமா மாதா பித்ரு சஹசிரேபியோபி வச்சல தரம் என்று சொல்லுவார்கள் நம் தாய் தந்தையர்கள் ஆயிரம் பேரை தராசித்தட்டில் ஒரு பக்கத்தில் வைத்து வேதத்தை மற்றொரு தட்டிலே வைத்தால் தாய் தந்தையர்கள் காட்டும் அன்பை காட்டிலும் வேதம் நமக்கு அதிகமான அன்பை காட்டும் அத்தனை தூரம் உண்மையானது வேதம் நமக்கு நன்மையே சொல்லி கொடுக்கும் எப்பொழுதும் பொய் சொல்லாது திசை திருப்பாது வேணும்னு ஏமாற்றாது வஞ்சிக்க புத்தியே கிடையாது இப்படி இருக்கிற வேதம் போய் பண்ணக்கூடாத ஒன்னை பண்ணுன்னு சொல்லுமோ ஆக இப்போ வேதம் சொன்னது உண்மையாக இருக்கும்னால் அதில் சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களையும் நான் பண்ணலாம் ஆனால் நீ இப்போ சொல்கிறது உண்மையாக இருக்கும்னால் வேதம் பொய்த்து போகுமே அடுத்த கல்வி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் செய்தே தீர வேண்டும் சாஸ்திரம் ஒன்றை சொன்னால் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சாஸ்திரம் என்ன செய்யாதேன்னு விளக்கினால் அதை நாம் செய்வது கூடாது இன்னத்தை செய் இன்னதை செய்யாதே அதன்படி நடக்கிறதுக்கு தானே நாம் இருக்கிறோம் அப்போ கண்ணனே சாஸ்திரத்தில் யாகம் பண்ணுன்னு சொல்கிறது வாயவியாகம் பண்ணுன்னு சொல்கிறது அப்போ நாம் பண்ணித்தானே தீர வேண்டும் அதை பண்ணாம போவது கூடாதே சாஸ்திரத்துல சொன்னது போய் தியாஜ்யம் ஆகுமா தியாஜ்யம்னா விட்டுவிடத்தக்கவை இப்ப வேதத்துல ஓதினத்தை விட்டுடுன்னு கண்ணன் சொல்றான்னு ஒல்லியும் அப்போ வேதத்துல ஓதினவை எல்லாமே ஆயிடுமே வேதத்துல சொன்ன சொர்க்காம எஜேதா என்ன ஜோதிட்டோம யாகத்தையும் வாய்விய யாகத்தையும் நான் விடுற பட்சத்திலே அப்ப வேதம் தான் சத்தியம் பேசின்னு சொல்லித்து வேதம் தான் ஆச்சார்தன தெய்வமாக நினைத்துக்கொள்னு சொல்லித்து வேதம் தான் மாதாவ தெய்வமாக நினைன்னு சொல்லித்து அப்போ அதையும் நான் விட்டுவிடலாம் ஒல்லியோ எப்போ வேதத்தில் சொன்ன சில கர்மாக்களை விட்டுடுன்னு கண்ணன் சொல்லுகிறானோ அப்போ வேதத்தில் சொன்ன ஏத்தையுமே நான் விட்டு விடலாமே வேதங்களில் சொல்லப்பட்டது தியாஜ்யம் ஆகாதே விடத்தக்கவை ஆகாதே என்று இப்போ ரெண்டு சந்தேகங்கள் அர்ஜுனனுடைய மனசில் ஒன்று வேதம் பொய்த்து பேசாது உண்மைதான் பேசும் வேதத்திலே தான் இது சொல்லப்பட்டிருக்கு அது என்னை திசை திருப்பாது ஏன் அதில் செய்ததை செய்யாதே சொன்னதை செய்யாதேன்னு சொல்லுகிறாய் இது ஒரு கல்வி அடுத்த கேள்வி வேதங்கள் எப்பவும் பொய்த்து பேசாது ஆனால் இப்போ இதை செய்யாதேன்னு சொன்னத்தை நீ விட்டுடுன்னு சொல்றே அப்போ வேதம் சொன்னத்தையே விட்ட குற்றம் எனக்கு வருமோ இல்லையோ அப்படின்னா வேதத்தில் சொன்ன எல்லாத்தையுமே கூட நான் விட்டுடலாமே என்று ரெண்டு கேள்விகளை எழுப்புகிறான் அர்ஜுனன் கண்ணன் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது ஸ்லோகங்களாலே இவ்விரு கேள்விகளுக்கும் பதில் தெரிவிக்கிறான் அதில் முதலில் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அதாவது திரைகுண்ணிய விஷயாவேதாகா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்துவந்த நித்யசத்வஸ்தக யோகக்ஷேம ஆத்மவான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் அப்படியேன்னு நிதானமாக சொல்கிறேன் மெதுவா தெரிஞ்சு திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன அர்ஜுனா வேதம் என்பது ஒரு சிலருக்காக மட்டும் உபதேசிக்க வரவில்லை முக்குணத்தவர்களுக்கும் வேதம் உபதேசிக்கும் ஆனால் நீ முக்குணத்தவனாக இருக்கக்கூடாது ரஜோகுணத்தமோகுணம் தொலைத்து சத்தகுணத்திலே மட்டும் நிலைநிற்பவனாக நீ இருக்க வேணும் இது முதல் பாதிக்கு அர்த்தம் ஏன் இந்த பதிலை இப்போ கண்ணன் தெரிவிக்கிறான்னால் சாஸ்திரம் அவ்வளவு தூரம் அம்மா அப்பாவை போல எனக்கு நன்மை சொல்லுமே அது போய் சொர்க்க கோமத்துக்காக ஜோதிஷ்டோமம் பண்ணு வாயவ்யம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நீ அதை செய்யாதேன்னு சொல்லுகிறாயே கஷ்டத்தையும் சொல்லிவிட்டு அதிலிருந்து விலகிருன்னு சொல்ல வேண்டுமா நான் எங்கேயோ நடந்து போயின்னேன் கீழே சேறு கடந்தது ஒதுங்கி போறது நல்லதா சேர்த்து எடுத்து பூசினுட்டு அப்புறம் அதை கழிவிடு பூசிக்கொள்ளாதேன்னு சொல்லுவது நல்லதா இதை காட்டில் இந்த சொர்க்கம் போறதுக்கு வழியையும் நல்ல செல்வத்தை பெறுவதற்கு வழியையும் இந்த வழிகளையெல்லாம் வேதம் சொல்லாமலே இருந்திருக்கலாமே என்று அர்ஜுனன் சந்தேகப்பட்டான் அந்த மாதிரி இருக்க முடியாது அர்ஜுனா என்ன எல்லாவற்றுக்காகவும் வேதம் உண்டு எல்லாருக்கும் வேதம் உபதேசிக்கும் ஒரு தாயாருக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம் ஒருத்தன் சாதுவான பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை சொன்ன சொல்படியெல்லாம் கேட்டு விடுவன் மற்றொரு பிள்ளை கோபக்கார பிள்ளை ஆசைப்படைத்தபடி மற்றொரு பிள்ளை எப்பொழுதும் தூங்குவன் சோம்பல் அதிகம் சொன்ன பேச்சு கேட்கறதில்லே அப்படியே சோம்பையாகவே கடந்துடுவான் இதில் இந்த மூணு பேருக்கும் சேர்த்துத்தான் ஒரு தாயார் ஆனால் அவன் குணம் நல்ல பிள்ளையாக இருக்கிறவனிடத்தில் என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்துகிறாளோ அது ஆசையுடைய பிள்ளை இடத்துல தாயார் சொல்ல மாட்டாள் ஆசையுடைய பிள்ளைக்கு திருத்தறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாளோ அதை சோம்பலுடைய பிள்ளை இடத்திலே பேச மாட்டாள் இப்போ அந்த சோம்பி கிடக்கிற பிள்ளை எங்கேயோ போச்சு மண்ணை எடுத்து சாப்பிட்டு கொடுத்தோன்னு வச்சுப்போம் மண்ணை சாப்பிடாதேன்னு சொல்லி பார்த்தாள் ஆனால் பிள்ளை கேட்கறதா இல்லை பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பின்பு பிரத்யஷதமிடுமா போலே என்ன பிள்ளை லோக்காச்சாரியருங்கிற ஆச்சாரியர் அதே போல் அவருடைய திருத்தம்பியார் மணவாள பெருமாள் நாயனார் இவர்களுடைய அபிப்பிராயம் ஒரு குழந்தை மண்ணை தின்றால் தின் விட்டு விட்டு பிற்பாடு அதுக்கு வயிற்று வலி வரும் இல்லையோ அப்போ தாயார் கூட்டு வச்சு சொல்லுவள் முதல் பிள்ளைக்கு சொன்னேன் மண்ணு சாப்பிடாதேன்னா கேட்க கே அவன் கேட்டுவிட்டான் அவனுக்கு வயத்த வலி வரல ஆனால் உனக்கு சொன்னதை நீ கேட்கல இப்போ வயத்த வலி வந்துடுத்து படுறதாரு நீயா நானா என்ன இப்போ சொல்லி அந்த பிள்ளையை தேற்றுக்கிறாள் முதல்லையே மண்ணு சாப்பிட்றச்சே கையை பிடிச்சி தடுத்துருந்தாள்னு வச்சுப்போம் வீம்புக்காகவானும் மறுபடியும் அந்த பிள்ளை சாப்பிட்றேன்னு ஆரம்பிக்கும் அதனால தான் அனுமதிக்கிறா போல் அனுபவிச்சுட்டு அப்புறம் திருத்துக்கிறாள் இல்லையோ மூன்று பிள்ளைகளுக்காகவும் தாயார் ஒரு செயலை செய்கிறாள் இப்ப இந்த மூணாவது பிள்ளைய மண் சாப்பிட்ட விட்டத்த முதல் பிள்ளை பார்த்துட்டு அவனை மட்டும் மண்ணு சாப்பிட விட்டியே என்னையும் சாப்பிட விடேன்னு பிடிவாதம் பிடிக்கலாமா இவனுக்குன்னு எதுவோ அதைத்தான் இவன் செய்ய வேண்டும் அவனுக்கு எதுவோ அவனுக்குத்தான் அவன் செய்ய வேண்டும் ஆனா தாய் மூணு பேருக்கும் பொதுவொல்லியோ தாயார் எப்படி மூணு பேருக்கும் பொதுவா செலவற்ற செய்கிறாளோ அதை பார்த்து கொண்டு நல்லதா இருக்கிற பிள்ளை தீயவனுக்கு கொடுத்தத்த தானக்கு கொடுன்னு கேட்பது கூடாது அதே போல அர்ஜுனா நான் எதுக்கு தெரியுமா வேதத்துல பேசி வச்சிருக்கேன் முக்குணத்தவர்களுக்கும் பேசுகிறேன் திரைகுண்ண விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நீ முக்குணத்தவனாக இருக்காதே நீ சத்த குணத்துல நிற்க வேண்டுமே தவிர ரஜோகுணத்தவனுக்கும் நான் வேதத்துல சொல்லியிருப்பேன் தமோ குணத்தவனுக்கும் இருப்பேன் இது ரொம்ப அழகா நாம புரிந்து கொண்டு விடலாம் ஒருத்தருக்கு வேதத்துல நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுப்போம் அவருக்கு ரொம்ப நாளா ஒரு பகைவர் இருந்தார் எப்படி அவனை முடிக்கலாம்னு யோசிச்சுருந்தார் எந்த வழியும் அவருக்கு தெரியல ஒரு வேத விற்பனரிடத்தில் வந்து பகைவன் போகிறதுக்கு உங்கள் வேதத்தில் வழி இருக்கான்னார் சேனையாகம் பண்ணு பகைவன் தொலைஞ்சி போடுவோம்னார் இவருக்கு இன்னும் வேதத்தில் நம்பிக்கை வரல இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம்னு பண்ணி பார்த்தான் பகைவன் போயிட்டான் ஆனால் ஒரு பகைவன் போயிட்டால் ஊர் சும்மா இருக்குமா நூறு பகைவர்கள் உருவாயிடுவான் உடனே மறுபடியும் நினச்சா நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை நிறையா காசு இருந்துருத்துன்னா பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் அதுக்கு வழி தேடினா சொந்தத்தில் வழி தெரியல மறுபடியும் அதே வேத விற்பனர் இடத்துல போய் கேட்டான் வாயவியாகம் பண்ணு மூலையில் மூலையில் கிடைக்கிற சொத்தத்தையும் உன் வீட்டுக்கு வந்துடும்னார் வாயவியாகம் பண்ணா சொத்து வந்துடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது ஏற்கனவே நம்பிக்கையே இல்லை இப்போ நம்பிக்கை வந்தது சொத்து வந்த உடனே கூடவே ஆயிரம் கட்டமும் வந்து சேர்ந்துருத்து சரி கல்யாணம் பண்ணி கொண்டான் கல்யாணம் பண்ண விற்பாடு பிள்ளை பிராப்தி ஏற்படலே மறுபடியும் வேத விற்பனை இடத்துல போனால் பண்ணே புத்திர காமேட்டி யாகம் பண்ணியானா உனக்கு பிள்ளை கிடைச்சிரும் புத்திரகாமேட்டு யாகம் பண்ணா பிள்ளகத்த உடனே ஒரே மகிழ்ச்சி இனிமே நமக்கு மகிழ்ச்சி குறைச்சில்லைன்னு நினைச்சா அதனால எத்தனை ஆபத்து வருங்கிறது அவனுக்கு தெரியாது அப்புறம் மேல மேல ஆபத்து வர ஆரம்பிச்சது இந்த லோகத்துல இருந்தாலே ஆபத்து தான் போல் இருக்கு நம்ம இதை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போட வேண்டிதான் என்று நினைத்தான் அதுக்கு என்ன வழி யாகம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லித்து உடனே சொர்க்கத்துக்கும் போய் சேர்ந்தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி விழுந்துருவணும்னு பயம் வந்தது அதை விட சக்தியான ஊர் இருக்கான்னு கேட்டான் அப்பதான் அந்த விற்பனர் சொன்னார் நீ கேழேந்து ஒண்ணு ஒன்னா கேட்டுன்னு வந்தேன் வந்தேன் யாகம் பண்ணி போலாமான்னு பக்தியாலேயோ சரணாகதியாலேயோ தான் மோட்சத்தை அடைய முடியும் இப்போ இந்த நாஸ்திகனை மாத்தறதுக்காக ரஜோகுண தமோ குணத்தில் ஆசைப்படைத்தவனை மாற்றுவதற்காக சேனை யாகம் பண்ணு யாகம் பண்ணு ஜோதிஷ்டோமம் பண்ணு புத்திரகாமேட்டி பண்ணுன்னு வேதம் சொல்லியிருந்தா பரமதார்மிகனா பக்தனா இருக்கிற ஒத்தர் போய் என் பகைவன் போறதுக்காக நான் சேன யாகம் பண்ணுறேன்னு சொன்ன வாஸ்தவமோ அது கூடாதல்லவா யாராருக்கு எதெது சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால முக்குணத்தவர்களுக்காகவும் நான் சொல்லியிருக்கிறேன் அர்ஜுனா நி குண்யோ பவார்ஜுனா நீ முக்குணத்தவனாக இராதே என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் இந்த ஸ்லோகத்துல அடுத்த பாதியே ரொம்ப முக்கியமான பாதி மேலே பார்ப்போம்